அந்த நேரத்துல நமக்கு அப்பா அம்மா வந்து அப்படி அழுகிறப்ப ரியலி அந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரவும் கூடாது ஸோ ஐ அக்செப்டட் சரிம்மா ரிசப்ஷனுக்குன்னு சொல்லிட்டு அப்பவே இவர் சொன்னார் இல்லை அதன்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அம்மா அப்பாவோட போயிட்டு அதுக்கப்புறம்னா டோட்டலி வீட்டுக்கு போனோட அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாங்க நீ வந்து வாழாம இருந்தாலும் இரு இருக்கணுங்க அவனோட நாங்கள் வாழ விட மாட்டோம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி அது வந்து நம்மளால முடியாது நீ வந்து வீட்டுக்கு பெரிய தம்பி வா வாழவே நீ வாழவே வேண்டாம் இப்படியே எங்களோட இருந்துரு இதுதான் அவங்களோட ஒன் மந்த் டெய்லி டார்ச்சர் சாப்பிட முடியாது தூங்க முடியாது தாத்தா பா எல்லாரும் மாத்தி 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 ஒவ்வொரு ரிலேட்டிவா வருவாங்க நம்ம ஒரு பயங்கர ஒரு கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுல தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் இவரு இவர் எப்படி இருக்கிறாரு என்ன எங்க இருக்கிறாரு எதுவுமே எனக்கு தெரியாது ஒன் மந்த்த அப்புறம் அவரு என்ன பண் எங்க அம்மாவோட டைப்பிஸ்ட் ஒரு பொண்ணு ஆமா அந்த பொண்ணு மூலமா இவர் என்ன கான்டாக்ட் பண்ணி நான் வந்து ஐஜிட்டு தான் இன்ஃபார்ம் பண்ண வர வழியே இல்லை ஏன்னா இவர் ஹீ ட்ரைட் இன் ஆல் சோர்சஸ் எங்க கம்யூனிட்டியில பெரியவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அது மூலமா எங்க அப்பாவை கான்டாக்ட் பண்ணி அவரால் அந்த ஏஜ்ல டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ரெண்டு பேருக்குமே ஸோ அந்த ஏஜ்ல என்ன பண்ண முடியுமோ அவர் அந்த அளவுக்கு மேக்சிமமா அது என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது ஃபுல்ல ஹவுஸ் அரெஸ்ட் தான் எந்த போன் கிடையாது எதுவுமே திருப்பி அவர் ஐஜியை தான் மீட் பண்ணி எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வர சொல்லி என்கொயரி பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டெசிஷன் பண்ணாங்க நீ யாரோட போற இப்ப அம்மா அப்பாவோட போறியா அல்லது மேரேஜ் எல்லாம் ஆகி ரிஜிஸ்டர்லாம் பண்ணி ஒன் மந்த்துக்கு மேல ஆகுது சோ இது அந்த ஸ்டேஜ்ல திருப்பி நான் இவரோட போறேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படி அந்த ஐஜிக்கே பயம் திருநெல்வேலி பாளையங்கோட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பயம்னா நம்ம இந்த நிமிஷம் விட்டா கூட நாளைக்கு உங்க ரெண்டு பிளேயரும் உயிரோட இருக்க மாட்டாங்க ஸ்டேஷன் வாசல்ல குலம் நடந்துரும் அல்லது அந்த ஒரு கணம் அதாவது வாழ்க்கையில நீங்க யாராவது ஒருத்தரை மட்டுமே தேர்வு செய்ய முடியுன்ற நிலை

சோ வந்துருமான் பட் எனக்கு வந்து இவன் சொன்னாரு இன்னும் போனா நான் நாளையோட உயிரோட இருக்க மாட்டேன் அது உண்மைதான். ஏனா ফুল எங்க ரிலேட்டிவ்ஸ் திரணல்வெலினா தெரியும் உங்களுக்கு இந்த கommunityல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்ளோ பேரும் நின்னுட்டாங்க. சோ ஐஜி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான். நீ ஏதாவது ஒரு முடிவு சொல்லுமா? அப்பா அம்மாவோட போறியா ஹஸ்பண்டோட பொறியா? அவர்க்கே என்கிட்ட கேட்க கூட தைரியம் இல்ல. சோ ஐ ரோட் அண்ட் gave ஒரு லெட்டர்ல நான் என் ஹஸ்பண்டோட தான் போறேன்னு சொல்லிடுங்க எல்லாரையும் விட்டுட்டு. எல்லாரையும் விட்டுட்டு. இங்க வந்து நீங்க போறேன்னு அங்க முடிவு எடுத்தப்ப என்ன சொன்னாங்க? ரொம்ப அழுதாங்க சார். எங்க அப்பா வந்து அதோட திரும்பி போயிட்டார். அவ்வளவுதான் என் மூணு பேஸ கூட பாக்கல அந்த எங்க அம்மாவோட ஒரே ஒரு வளையல் போட்டிருந்தேன் ஒரு ஸ்டட் நான் கொடுத்தது தானே இதெல்லாம் இதெல்லாம் கழட்டி கொடுத்துரு எங்களோட தானே இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ கேவ் எவ்ரி திங் ஸோ தாலி செயின் வந்து எங்க அம்மா அப்பாவோட தான் அதுல தான் நான் தாலி போட்டிருந்தேன் அதை மட்டும் அந்த போலீஸ் லேடி இன்ஸ்பெக்டர் வந்து தாலியும் கேட்டுறாதீங்கம்மான்னு சொன்னதுனால அன்னைக்கு வந்து அதை விட்டுட்டாங்க தாலி செயினா கேட்கல அது மட்டும் தான் இருக்குது ஆனா ஐஜி என்ன பயந்துட்டாருன்னா இதுக்கு மேல இந்த பிள்ளைங்களை விட்டா நாளைக்கு வந்து மர்டரே நடந்துரும் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு ஒரு பயத்துல இவங்க ரெண்டு அன்னைக்கு ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல தான் இருந்தோம் ஸ்டேஷன்ல ஃபுல் நைட்டு ஒரு ட்ரெஸ் கடை எதுவுமே போட்ட ட்ரெஸ்ஸோட நான் இருக்கிறேன் எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டாங்க மறுநாள் வந்து எங்களை வந்து அம்பாசமுத்திரம் போய் இதுல கோர்ட்ல வந்து சரண் இது பண்ணிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து கோர்ட்டே டிசிஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு சோ ஏன்னா கோர்ட்ல வந்து ஜட்மெண்ட் அப்புறம் ஹஸ்பண்டோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜி லாஸ்ட்ல வந்து கூப்பிட்டு என்ன இந்த ஊர்ல நீங்க இருக்கக்கூடாது ஒரு ஒன்னு ஏறாது நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியக்கூடாது இன்னைக்கு போயிடணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டுதான் சார் எங்களோட இது நடந்தது பட் அப்படி நிச்சயமா ரொம்ப பெரிய விஷயம் இது இது சினிமாவை ரசிச்சுட்டு வந்துடலாம் ஆனா கேட்கல எனக்கும் கூட ஒரு பெரிய பதட்டமாகத்தான் இருக்கு பட் வீட்டோட மூத்த பொண்ணு அம்மா அப்பா காலில் விழுந்து அலற அந்த ஒரு தருணத்தை கடந்து ஒரு மனிதனை கைப்பிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு டெசிஷன் கிடையாது இட் இஸ் நாட் ஈஸி டு கம் அவுட் என்னதான் அவரோட போயிடணும்னு தோணாலும் அது உங்களுக்கு ரொம்ப கவலையாவோ பதம் அதுதான் சொல்லிட்டல்ல சார் அது மாதிரி நம்ம ஒன்று நடக்கக்கூடாது யாருக்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வரக்கூடாது அதுதான் என்னோட ரியலி அது என்ன சொல்ற இன்னும் நான் வந்து எங்க அப்பா அம்மாக்கு ஒரு பயங்கர இவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல டைப் இவர மாதிரி ஒரு இது எங்க கம்யூனிட்டியில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அது ஒண்ணுனால அவங்க இப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் இன்னும் ஒவ்வொரு மேரேஜையும் பாக்குறப்ப ஸ்டில் தயார் கிரையும் என்னோட பொண்ணுக்கு வந்து இப்படி ஒரு இது நடத்த முடியாம போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு